எல்லாருக்கும் வணக்கம். இப்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் வந்து அதிகமான வெப்பநிலை நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏசியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமான வெப்பநிலை நிலவி கொண்டிருக்கிறதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று வந்து கனடா உட்பட பல்வேறுபட்ட நாடுகளிலும் அந்தந்த காலநிலைக்கு ஏற்ப வந்து வெப்பநிலை என்பது அதிகரித்து கொண்டே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகரித்தும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த காருக்குள்ளே ஏறினதும் ஏசி, அப்பா ஏசி இல்லாமல் எங்களால் இருக்க முடியல, ஏசியை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த காருக்குள்ளே வாகனத்துக்குள்ளே ஏறினதும் ஏசியை போட்டுட்டு ஏசி யார் வார அந்த விண்டோ நம்ம முகத்துக்கு மேலே வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேரில் உள்ள பழக்கம் இது. என்னென்னு சொன்னால், வெயில் தாங்க முடியல, வெப்பம் தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் வாகனத்துக்குள்ளே ஏறினதும் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த ஏசி வர விண்டோ வந்து எங்களுடைய முகத்துக்கு நேராக வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆஹா என்ன ஒரு கூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இது தவறான விஷயம் அப்படின்னு சொன்னால், சரியான வெயிலுக்குள்ளே வாகனங்கள் நிற்கும் போது வாகனங்களுக்குள்ளே ஏறுனதும் உங்களுக்கு ஒரு வெப்ப அலை ஒன்று அடிக்கும். அப்படி அந்த வெப்பத்தோடு சேர்த்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படி வச்சிங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அதிலிருந்து வர காற்றை நீங்கள் சுவாசிக்கிறதன் மூலமாக மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாகனங்களுக்கு உள்ளே அமைக்கப்பட்ட டேஷ்போர்ட், ஸ்டேரிங், அதே போல் சீட் கவர் எல்லாமே ஒரு வகையான பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டது. ஆகவே அதிலிருந்து வெப்பத்திற்கு ஒரு வகையான வாயு ஒன்று வெளியேறும். ஸோ அந்த வாயுவை இந்த ஏசி காற்றும் சேர்ந்து நீங்கள் சுவாசிக்கிற நேரத்தில் வந்து நிச்சயமாக மூச்சு திணறல் உட்பட பல்வேறுபட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், காருக்குள்ளே ஏறினதும் நீங்கள் நாலு விண்டோவை முறக்கி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வெளியே நின்றுட்டு காருக்குள்ளே ஏறி பிறகு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏசியை ஆன் பண்ணி அப்படியே போனீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏசி ஆன் பண்ணதும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சு வச்சுட்டு போயிடுறது நிறைய பேரில் உள்ள பழக்கம். ஆனால் அது மிகப்பெரிய உயிராபத்தை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பார்த்து மக்களே அவதானம். அது மட்டும் இல்லாமல் எங்களில் இருக்கின்ற பல பேருக்கு உள்ள பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏசியை ஆன் பண்ணிவிட்டு விண்டோ இறக்கி வச்சா ஏசி கூலெல்லாம் வெளியே போயிட்டு கம்ப்ரெசர் பிரச்சனை வந்துடுமா இப்படி என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளை யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்கிற வெப்ப அலை வெளியே போன பிறகு நீங்கள் உள்ளே ஏறி சுவாசிச்சிங்கன்னு சொன்னால் தான் சுவாசமும் சரியாக இருக்கும். ஆகவே ஏசியை போட்ட உடனே காருக்குள்ளே ஏறிட்டு அப்படியே ஓடணும்னு நினச்சிங்கன்னா இன்றையிலிருந்து இந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுக்கு பாரிய உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தும் இருக்கிறது. அதற்கான காரணங்களை தேடி தேடி பார்த்தால் கிடைப்பது குறைவு. ஏண்டா இந்த வாகனம் தீப்பற்றினது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம். ஆகவே இன்றையிலிருந்து உங்களோட பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க.